Hi friends, good morning. So last class la vandu nama article 21A varaiku paathom illaya. So innikku vandu pathinga appadina we are going to continue article 22. Okay, so article 22 abingiradhu protection guaranteed to those persons who have been arrested as well as detained. அது ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டிடென்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா வெரி சிம்பிளாக கைதிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு உரிமை. ஸோ அதுதான் ஆர்டிக்கல் 22. ஸோ ஆர்டிக்கல் 22 அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் கேரண்டீட் டு தோஸ் பர்சன்ஸ் ஹூ ஹவ் பீன் அரஸ்டட் அண்ட் டீடைன்டு. சரியா? ஸோ தமிழில் கைதிகளுக்கான ஒரு பாதுகாப்பு. ஸோ கைதிகளுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இந்த உரிமையை வழங்குது ஆர்டிக்கல் 22 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உரிமை உண்டு. ஸோ ரைட் டு பி இன்ஃபார்ம்ட் ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் தே ஹவ் பீன் அரஸ்டட் ஆர் டீடைன்டு. அடுத்தது ரைட் டு கன்சல்ட் or defend themselves with the help of a legal practitioner. அதாவது அவங்க செஞ்ச குற்றத்தை அவங்க சார்பாக வாதாடுவதற்கு ஒரு வழக்கறிஞரை வைத்துக் கொள்வதற்கான ஒரு உரிமை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் அ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் within 24 hours of their arrest, excluding their travel time. அதாவது கைது ஆனதுலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு உரிமை. ஸோ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆனதுலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ள அவங்கள வந்து ஒரு நீதிபதி முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவது. ஸோ இந்த இதுக்கு நடுவில் வந்து அவங்களுடைய ட்ராவல் டைமை இதில் இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அரெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. அப்புறம் அந்த ஸ்டேஷன்லேருந்து அவர் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு கொண்டு போகிறதுக்கு ஒரு ட்ராவல் டைம் ஆகும். அதை வந்து இதுக்குள்ளே கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாமே சில உரிமைகள் அவங்களுக்கு உண்டு. ஸோ அடுத்து இப்போ இந்த கைது அல்லது ஒரு இருப்பு, அதாவது அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிடென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கைது பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் நாம் அவங்கள பாதுகாப்பாக வச்சுருக்குறோம், அதுக்கு பேர் தான் டிடென்ஷன். ஓகே, ஸோ அப்போ அந்த டிடென்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டிடென்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று புனிட்டிவ் டிடென்ஷன், இன்னொன்று ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஓகே, புனிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தண்டனையை வழங்குவதற்காக அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல நம்ம ஜெயிலில் வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, புனிட்டிவ் டிடென்ஷன். ஓகே, ஸோ எ பர்சன் இஸ் பீங் டீடைன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிராண்டிங் பனிஷ்மெண்ட், ஓகே, ஆர் எக்ஸசைசிங் த பனிஷ்மெண்ட், அதுக்கு பேர் தான் என்னது, புனிட்டிவ் டிடென்ஷன். வேறஸ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், ப்ரிவென்ட் அப்படின்னா என்னது, தடுக்கிறது. ஓகே, ஒரு நபர் ஒரு குற்றத்தை செய்யாமல் இருப்பதற்காக அவரை தடுத்து ஒரு இடத்துல வச்சுருக்கிறது, இதுக்கு பேர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுங்கிற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. ஓகே, பேசப்பட்டிருக்கு. அதே போல் இதை வந்து நிறைய கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் இது ஒரு பிளாக் ஸ்பாட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இஸ் நாட் எக்ஸசைஸ்ட் ஆன் எவ்ரி ஒன். இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னா, ஏற்கனவே கைதாகி தண்டனையை அனுபவித்து இப்போ வெளியில் சுதந்திரமாக இருக்கிறவங்களுக்கு இதை நாம் வந்து செலுத்துகிறோம். ஓகே, ஸோ இதுதான் அந்த ரெண்டு கான்செப்ட். ஒன்று வந்து புனிட்டிவ் டிடென்ஷன், இன்னொன்று ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். புனிட்டிவ் டிடென்ஷன்னா நான் சொன்னேன், ஒரு நபரை கைது செஞ்சு அந்த நபருக்கு நீதிமன்றத்தின் சார்பாக வழங்கப்பட்ட தண்டனையை அந்த நபர் அனுபவிக்கிறதுக்காக அவரை ஜெயிலில் கொண்டு போய் வைக்கிறோம் இல்லையா, அந்த கான்செப்டுக்கு பேர் தான் புனிட்டிவ் டிடென்ஷன். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா ஒரு நபர் ஏற்கனவே செய்த குற்றத்தையோ அல்லது வேறு ஏதேனும் குற்றத்தை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்காக தடுத்து அவரை ஒரு இடத்துல வச்சிருக்கிறது, இதுக்கு பேர் தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்.
இப்போ நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதாவது என்னென்ன உரிமைகள் இந்த உரிமைக்குள்ள உள்ளடங்கி இருக்கு, அதாவது என்ன காரணத்திற்காக கைது செஞ்சிருக்கிறாங்க. ஓகே, அவங்க ஒரு லீகல் ப்ராக்டிஷனரை, அதாவது ஒரு அட்வொகேட்டை அவங்க சார்பாக வச்சுக்கிறதுக்கான ஒரு உரிமை. அதே போல் கைது செஞ்சதுலேருந்து 24 மணி நேரத்தில் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு உரிமை அவங்களுக்கு உண்டு. எப்படின்னு சில இந்த உரிமைகள்லாம் அதுக்குள்ளே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த இந்த உரிமைகள் எதுவுமே இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுங்கிற கான்செப்டில் அரஸ்டான கைதிகளுக்கு கிடையாது, இது அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, அப்போ இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா. இப்போ உதாரணத்திற்கு இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் அதாவது மோடிஜி இப்போ வந்து மதுரைக்கு வராருன்னு ஒரு சும்மா ஒரு இதுக்கு வச்சுக்குவோம். அப்போ இப்போ மதுரைக்கு வராரு அப்படின்னா இப்போ ஹோம் மினிஸ்ட்ரி மூலமாக அவங்களுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும், என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிறது போலீஸ் தரப்பில் இருக்குது. அப்போ டிஜிபி என்ன பண்ணுவார், மைக் ஒன்று எடுத்து சவுத் ஜோனில் இருக்கிற ஐஜிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். அப்போ சவுத் ஜோன் ஐஜி என்ன பண்ணுவார், ஸோ அவர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்ஸ் அஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸ் எல்லாருக்கும் ஒரு ஆர்டரை இன்வோக் பண்ணுவார். என்னது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பாம் பிளாஸ்ட்டு இல்லை ஹீனியஸ் கிரைம்ஸு வயலண்ட் கிரைம்ஸில் வந்து ஏற்கனவே கான்விக்ட் ஆகி அரெஸ்ட் ஆகி தண்டனை பெற்று இப்போ வெளியே சுதந்திரமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு ஃபுல் ட்ரேஸ் அவுட் பண்ணி இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் ஒரு இடத்துல அந்த இந்த மதுரைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வடக்கு மாவட்டத்தில் எங்கேயாவது வெள்ளூர் இல்லை ராணிப்பேட்டு மாவட்டத்தில் ஒரு 3 கல்யாண மண்டபத்தை பிடிச்சி அந்த இடத்துல கொண்டு போய் அவங்கள வச்சுருவாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இதனால் என்ன ஆகுது, அவங்களுடைய உரிமைகள் பாதிப்பாகுது. பட் ஆனால் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு என்ற ஒரு விஷயத்தை கருதி, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடுங்கிற விஷயத்தை கருதி இதை நம்ம ஏற்கனவே நம்ம இதை கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சம்மந்தமாக இது சும்மா ஒரு புரிதலுக்கான ஒரு சின்ன ஒரு ஒரு இல்லாஜிக்கல் ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, வேறு இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சம்மந்தமாக சட்டங்களை உருவாக்குவதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட். சொல்கிற மாதிரி தான். ஸோ அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா, பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் த லா மேக்கிங் பாடி ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, இப்போ இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சம்மந்தமாக நிறைய சட்டங்கள் வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அதாவது இந்திரா காந்தி அம்மா பீரியடில் கொண்டு வரப்பட்ட மிசா சட்டம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். அப்போ ஒரு குற்றத்தை செய்யாமல் இருப்பதற்காக ஒரு நபரை என்ன பண்ணலாம், கைது செஞ்சிடலாம். ஓகே, அவர் ஏதோ ஒரு குற்றம் செய்ய போகிறாரு, நாட்டினுடைய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடுக்கு எதிர்த்து ஏதோ ஒரு குற்றத்தை இவர் செய்ய போகிறாரு அப்படின்னு கருதி அவர் மேலே எந்த ஒரு சார்ஜ்ஷீட்டே இல்லாத பட்சத்தில் அவர் என்ன பண்ணிடலாம், கைது செஞ்சிடலாம். ஓகே, பட் இது வந்து ஒரு நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது, இது இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுங்கிற அந்த கான்செப்ட். அதனால தான் வந்து மெனி கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு பிளாக் ஸ்பாட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இப்போ நான் சொன்னது தான். ஸோ இப்போ இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டது, இப்போ பார்லிமெண்ட்டில் நான் சொன்னேன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் மிஸ்ஸா, அப்புறம் வந்து அன்லாஃபுல் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் ஆக்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட், புடா சட்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இந்த கான்செப்டுங்கிற பேரில் நாம் இயற்றி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஈவன் குண்டாஸ் ஆக்ட் கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதான் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 22 பற்றி. ஸோ ஆர்டிக்கல் 22 அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, ஒரு அதாவது கைதிகளுக்காக வழங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு உரிமை அப்படிங்கிறதான் ஆர்டிக்கல் 22. ஸோ இப்போ அந்த ஆர்டிகல்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ஃப்ரீடமில் நாம் ஆர்டிக்கல் 19 பார்த்தோம். ஸோ ஆர்டிக்கல் 19 அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் 6 ஃப்ரீடம் ரைட்ஸ் கேரண்டீன் அண்டர் ஆர்டிக்கல் 19. ஓகே, ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன், ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி வித்இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் டு ரிசைட் ஆர் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஒரு 6 உரிமைகள் ஆர்டிக்கல் 19. அதே போல் ஆர்டிக்கல் 20 அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ்
ஓகே ஸோ எப்போ வந்து ஒரு நபரை கைது செய்யலாம் ஓகே ஸோ இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு நபரை கைது செய்வதிலிருந்து வழங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அதான் ஆர்டிகல் 20 ஸோ அதில் நம்ம பார்த்தோம் எக்ஸ்போஸ் ஃபேக்டோலா நோ டபுள் ஜியோ பேரடி அதுக்கப்புறம் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் இப்படிலாம் நம்ம பார்த்தோம் சிமிலர்லி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 21 ஸோ ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஓகே ஸோ கோபாலன் கேஸ் அதுக்கப்புறம் மேனகா காந்தி கேஸ்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அதுவும் ஆதார் கேஸில் ரைட் டு ப்ரைவசி அதெல்லாம் சொன்னோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 கேபிட்டல் ஏ விச் இஸ் நதிங் பட் ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் தோஸ் சில்ட்ரன் பிலாங்கிங் தி ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 14 இயர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அண்ட் லாஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 22 ஸோ ப்ரொடெக்ஷன் கேரண்டி டு தோஸ் பர்சன்ஸ் ஹூ ஹவ் பீன் அரஸ்டட் அஸ் வெல் அஸ் டீடைன்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் ஓகே ஸோ இதுக்கு அடுத்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் ஸோ ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே ரெண்டு உரிமைகள் இருக்குது ஒன்று ஆர்டிகல் 23 அஸ் வெல் அஸ் இன்னொன்று ஆர்டிகல் 24 ஓகே ஸோ ஆர்டிகல் 23 அப்படிங்கிறது ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அபாலிஷன் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர் அதாவது ஆள் கடத்துதல் மற்றும் கட்டாய அடிமை வேலையிலிருந்து கட்டாய அடிமை வேலையை ஒழித்தல் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 23 அதாவது ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அஸ் வெல் அஸ் அபாலிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் லேபர் அப்படிங்கிறது ஓகே சரி ஸோ டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஸோ ஆள் கடத்துதல் அல்லது ஆள் நகருதல் அப்படிங்கிறது ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது அதுக்கு பேர் தான் என்னது டிராஃபிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கே பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்த கண்டெக்ஸ்டில் ஸோ இப்போ டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டியாக பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல இதை வந்து நம்ம தடுக்கிறோம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்காக ஒன்று ஆள் கடத்துதல் ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தவங்க வந்து இடம் பெயர்ந்து இன்னொரு இடத்துல நம்ம கொண்டாந்து வைக்கிறோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஆள் கடத்துதல் அப்படிங்கிறது மெயினாக என்ன ரீசனுக்காக பண்ணுறது ஒன்று பணம் பறித்தலுக்காக பண்ணுறது இன்னொன்று ஃப்ளஷ் ட்ரேடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கன் ட்ரேடும் இதில் உள்ளடங்கியிருக்கு அதே போல் ப்ராஸ்டிடியூஷன் இதுவுமே உள்ளடங்கியிருக்கு ஸோ ஆள் கடத்துதல் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் பெண்ணை மட்டும் கடத்துறது இல்லை ஆம்பளைங்களையும் கடத்துகிறாங்க பெண்களையும் கடத்துகிறாங்க குழந்தைகளையும் கடத்துகிறாங்க ஆம்பளைகளை மெயினாக கடத்துறது ஒன்று அடிமை வேலைக்கும் அதே போல் உறுப்புகளை திருடுவதற்கும் அதே போல் பணம் பறித்தலுக்கும் பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்னொரு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறது இந்த செக்ஸ் ட்ரேடு விச் இஸ் நதிங் பட் ப்ராஸ்டிடியூஷன் சிமிலர்லி சைல்டில் குழந்தைகளும் எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைகள் பெண்களையும் ஒரே மாதிரி தான் நம்ம கருத்தில் வச்சுக்கணும் ஓகே ஓகே ஸோ இதுக்காக நம்ம நிறைய சட்டத்திட்டங்களை நாம் வந்து உருவாக்கி வச்சுருக்கோம் ஸோ அடுத்தது இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ்டு லேபர் அதாவது அடிமை வேலை இல்லை கட்டாய வேலை அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ஸோ இந்த ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓகே ஸோ ஒரு ஃபோர்ஸ் லேபர் அப்படின்னா எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா ஃபோர்ஸிங் எ பர்சன் டு டூ அ ஜாப் ஓகே ஆன் விச் ஹி ஆர் ஷீ டஸ் நாட் ஹாவ் எனி இன்ட்ரெஸ்ட் டு டூ ஸோ அதுக்கு பேர் தான் என்னது ஃபோர்ஸ்டு லேபர் ஓகே அந்த நபருக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கு விருப்பமே இல்லை ஆனால் கட்டாயப்படுத்தி அந்த நபரை அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது ஃபோர்ஸ்டு லேபர் அப்படிங்கிற இந்த விஷயம் ஸோ இந்த ஃபோர்ஸ்டு லேபருங்கிற எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ள பிச்சை எடுக்க வைக்கிறது பெக்கிங் இதுவும் வரும் பாண்டட் லேபர் ஒப்பந்த ஊழியம் இதுவும் வரும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த ஃபோர்ஸ் லேபர் அப்படிங்கிறது ஒரு வைடர் எக்ஸ்ப்ரெஷன் ஓகே ஸோ இது மட்டும் சும்மா அடித்து வேலை வாங்க இது மட்டும் கிடையாது ஓகே ஸோ அப்படி நினச்சிக்க கூடாது ஓகே ஸோ இது வந்து ஒரு வைடர் எக்ஸ்ப்ரெஷன் ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு நேஷ்னல் சர்வீஸ்க்காக இப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு லா போட்டு இப்போ உதாரணத்துக்கு 12th ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் கட்டாயம் ஒரு வருஷம் அவங்க வந்து ஒரு மிலிட்ரி சர்வீஸ் கொடுக்கணும் ஓகே ஸோ இப்படி ஒரு சட்டம் போடுறாங்கன்னு வைங்க ஸோ இந்தியா முழுக்க 12th கிளாஸ் முடித்த மாணவர்கள் ஒரு வருஷம் அவங்க காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் கட்டாயம் என்ன சொல்லணும் என்ன என்ன பண்ணணும் மிலிட்ரி சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அப்போ இது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு லேபரா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும் இது கிடையாது இப்போ நேஷ்னல் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் நாட் ஈவன் அதுக்கான பேமெண்ட் கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்னாலும் திஸ் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அ என்னது ஃபோர்ஸ்டு லேபர் ஓகே ஸோ அது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு
ஒரு எக்ஸப்ஷன். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ஒரு ஒரு கம்பல்சரி சர்வீஸை வந்து வாங்கிறதுக்காக ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா இட் வில் நாட் பி சீன் அஸ் அ வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிக்கல் 23. ஓகே, பிகாஸ் இட் இஸ் பீன் இன்க்ளூடட் இன் த கான்ஸ்டியூஷன். இது ஒரு விஷயம். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் லேபருக்கு பாதுகாக்கிறதுக்கும் நம்ம நிறைய சட்டங்கள் திட்டங்கள் உருவாக்கியிருக்கிறோம். உதாரணத்துக்கு பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட்டு 1976, மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948, ஓகே, ஈக்குவல் பே ஈக்குவல் ரெமனரேஷன் ஆக்ட் 1976. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதே போல் லேபர் லேபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஊழியம். ஸோ அந்த லேபர் அவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்தியாவில் வந்து லேபர் அவர் அப்படிங்கிறது எவ்வளோ எவ்வளோ மணி நேரம், வேலை பார்க்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ மணி நேரம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ப்ரீ ஆக்குபைடாக நமக்கு ஒரு ஆன்சர் வரும், என்ன அப்படின்னா 8 hours பர் டே அப்படின்னு. இல்லை அப்படி இல்லை, அக்கார்டிங் டு ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 லேபர் அவர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெர் டே இட் ஷுட் நாட் எக்ஸீட் 9 hours அண்ட் ப்ரொவைடட் த லேபர் அவர் ஃபார் அ வீக் ஷுட் நாட் எக்ஸீட் 48 hours. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 9 மணி நேரத்திற்கு மேலே வேலை நேரம் இருக்கக்கூடாது. அதே சமயம் ஒரு வாரத்திற்கு 48 மணி நேரத்திற்கு மேல் என்ன இருக்கக்கூடாது, வேலை நேரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லா. ஓகே, ஸோ இது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆர்டிக்கல் 23. பிளஸ் ஆர்டிக்கல் 24 அப்படிங்கிறது, ஆர்டிக்கல் 24 வந்து அபாலிஷன் ஆஃப் சைல்டு லேபர் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் இட்ஸ் ப்ராக்டிஸ். ஓகே, எக்ஸப்ட் இன் அசாடஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். ஓகே, அதாவது அபாலிஷன் ஆஃப் சைல்டு லேபர், நான் சொல்கிறது இப்போ ஆர்டிக்கல் 24. ஓகே, அபாலிஷன் ஆஃப் சைல்டு லேபர் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் இட்ஸ் ப்ராக்டிஸ். ஓகே, எக்ஸப்ட் இன் ஹசாடஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, குழந்தை தொழிலை ஒழித்தல் மற்றும் அதன் வழக்கத்தை தீங்கு விளைவிக்கும் தொழிற்சாலைகள் தவிர்த்து பிற இடங்களில் என்னது அதை தவிர்த்தல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ குழந்தை தொழிலை ஒழித்தல், தீங்கு விளைவிக்கும் தொழிற்சாலைகளை தவிர்த்து பிற இடங்களில் அவைகளை தடுத்தல் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 24. இப்போ இதில் வந்து இதுதான் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற டெக்ஸ்ட். ஓகே, ஸோ அபாலிஷன் ஆஃப் சைல்டு லேபர் அப்படின்னா இப்போ வந்து சைல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அக்கார்டிங் டு யுனைடட் நேஷன்ஸ் அவங்களுடைய வரம்பில் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு அப்படிங்கிறதுக்கான ஏஜ் வயது வரம்பு அப்படிங்கிறத அவங்க வந்து தே டேக் இட் டில் 16 இயர்ஸ், 0 to 16 இயர்ஸ் வரைக்கும் அவங்க சைல்டுன்னு எடுத்துக்கிறாங்க. பட் நம்ம இந்தியன் லா பிரகாரம் நம்ம வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு 0 to 2 அப்படிங்கிறது இன்ஃபேண்ட் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். ஓகே, அதே போல் 0 to 11 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைல்டு, சாரி 0 to 14 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் நம்ம சைல்டுன்னு தான் கூப்பிட்றோம். இதுக்குள்ளேயே சப் கேட்டகரி இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11 to 18 அப்படிங்கிறத நம்ம அடலசன்ட், அதாவது பருவ வயது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இங்கே நம்ம குறிப்பிட்டு நம்ம பேசுகிறது என்ன அப்படின்னா சைல்டு அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்தியன் லா கண்டெக்ஸ்ட் பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா சைல்டு அப்படிங்கிறத நம்ம இங்கே 14 அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அதாவது 14 வயசுக்கு உட்பட்ட அந்த வயது வரைக்கும் இருக்கிறத நம்ம சைல்டு அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 24 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இந்திய எல்லைக்குள்ள 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையும் வேலையில் நாம் அமர்த்தக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வரஸ் சைல்டு லேபர் இன்னொன்று அடுத்து சொன்னேன் என்னது அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் இட்ஸ் ப்ராக்டிஸ் எக்ஸப்ட் இன் அசாடஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, சொல்கிறப்படி தான். ஓகே, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதார நிலை வந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலையில் இருந்தது. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ஏன் இந்த குறிப்பிட்டு இந்த வார்த்தையை கொடுக்குறாங்க எக்ஸப்ட் அசாடஸ் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ மித்த இடங்களில் வந்து குழந்தை தொழிலாளிகள் அமர்த்தப்படலாமா, இது வந்து சரியா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு க்வெஸ்சனாக கேட்கலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த டைம் ஆஃப் வென் த கான்ஸ்டியூஷன் வாஸ் ரிட்டன். அப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்திய பொருளாதார நிலை வந்து ரொம்ப பின்தங்கி இருந்தது. அப்போ நம்ம வந்து வேறு வழி இல்லை. ஏன்னா பிகாஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு நேஷ்னலைஸ்டாகவோ நம்ம இன்னும் கொண்டு வரல.
அப்போ நிறைய பேர் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அவங்களுடைய லைவ்லிஹுட்டுக்கு அவங்க வீட்டில் குழந்தைகள் அதாவது 10 வயசு 11 வயசு குழந்தைகளை வேலைக்கு அனுப்பிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக. அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய தொழிற்சாலையை தவிர்த்து பிற இடங்களில் குழந்தை தொழிலாளிகள் நம்ம வந்து அமர்த்துறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது தான் அது அது வந்து ஒரிஜினலாக அந்த கான்டெக்ஸ்ட். ஓகே, பட் வந்து இது வந்து இட் இஸ் அகெயின் இட் இஸ் ஆல்சோ அகெயின்ஸ்ட் த நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து கல்வியை தான் போதிக்கணும் இல்லையா, அவங்ககிட்டருந்து நம்ம சுரண்டி வேலையை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு சிலையா ஒரு ஒரு சரியான விளக்கம் எப்போ நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 தான். அப்போ 1995 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துச்சு. என்னது அப்படின்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் சொன்னேன் இல்லையா, அந்த விளக்கத்தின் அந்த விளக்கத்தின் அடிப்படையில் இந்த ஆர்டிக்கல் 24 நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகே, தீங்கு விளைவிற்கு தொழிற்சாலையை தவிர்த்து பிற எல்லா இடங்கள்லையும் குழந்தை தொழிலாளர்கள் நாம் கொண்டு போய் வைக்கலாம் அப்படிங்கிற கருத்தில் இதை நம்ம எடுத்துக்கூடாது, எக்ஸாக்ட் லிட்ரல் மீனிங்கில் இதை புரிஞ்சுக்கக்கூடாது. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலையும் குழந்தை தொழிலாளி அப்படிங்கிறது ஒரு ஒரு நெகட்டிவ் ஒரு ஒரு தவறுதலான ஒரு விஷயம், இது வந்து ஒரு குழந்தைகளுக்கு போதிய கல்வியும் போதிய ஊட்டச்சத்தையும் வழங்குவது தான் அரசனுடைய தலையாய கடமையாக இருக்கணும். அதே தான் நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸும் அந்த கண்டெக்ஸ்டில் தான் இதை கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரல் இங்கிலீஷ் மீனிங்கில் இதை எடுத்துக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதே போல் குழந்தைகளுடைய நலனையும் குழந்தைகளுடைய உரிமைகளையும் பாதுகாப்பதற்கென்றே தனியாக ஒரு சட்டத்தை பாராளுமன்றம் உருவாக்கி கொடுக்கணும். ஓகே, அதுக்குன்னு அவங்களுக்கான ஒரு உரிமைகளையும் அவங்களுடைய எண்ணங்களையும் பாதுகாப்பதற்கான தனியாக ஒரு ஆணையத்தையும் ஒரு தேசிய அளவில் ஒரு ஆணையத்தையும் இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு 1995 அந்த தீர்ப்பை வழங்கினாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஸோ அந்த தீர்ப்பு கொடுத்தாலும் அதை வந்து கவர்மெண்ட் செய்கிறதுக்கு 10 இயர்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 2005 ஓகே ஒரு சட்டம் என்னது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட் 2005 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதாவது குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2005. ஓகே, அதன் பிரகாரத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த தேசிய ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், தட் இஸ் NCPCR. ஓகே, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் 2005. ஓகே, அதே போல் இந்த குழந்தை தொழிலாளி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறதையும் நாம் 1986 உருவாக்கணும். அதை நான் முன்னாடியே சொன்னேன், சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. அதை நம்ம 2016 ஒரு சட்டத்திருத்தத்தின் மூலமாக நாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து மாற்றி அமைச்சோம். என்ன அப்படின்னா, சைல்டு அண்ட் அடலசன்ட் லேபர் ஓகே அபாலிஷன் சாரி ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், சைல்டு அண்ட் அடலசன்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ அந்த சட்டத்தின் பிரகாரம் என்ன அப்படின்னா, 14 வயசு வரைக்கும் எந்த ஒரு குழந்தையும் குழந்தை தொழிலை வந்து நம்ம ஊக்குவிக்கக்கூடாது, குழந்தைகளை எந்த ஒரு தொழிலையும் அமர்த்த எந்த ஒரு வேலையிலையும் நாம் அமர்த்தக்கூடாது. ஆனால் 14 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அடலசன்ட் அதாவது இந்த பருவ வயத்தில் 14-18 வயசு வரைக்கும் இருக்கிற இந்த பருவ வயசில் சில குறிப்பிட்ட தொழிற்சாலைகளில் இவங்களை நாம் பணி அமர்த்தலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது சட்டங்கள், பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு கடையில் போய் டீ சாப்பிட போகிறோன்னு வைங்க, அங்கே டீ கடையில் ஒரு ஒரு பையன் வந்து சும்மா கிளாஸ் கழுவிட்டுருக்கான். இப்போ அந்த பையனுக்கு பிடிச்சி நாம் கேட்குறோன்னு வைங்களேன், தம்பி என்னப்பா வயசாகுது அப்படின்னா, வந்து 16 வயசாகுதுங்க அப்படின்பா. ஆனால் மீசை கூட முளைச்சிருக்காது, எங்கே 16 வயசு ஆனதுக்கான ப்ரூஃப் காமி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா அவனுக்கு ப்ரூஃப் காமிக்கிறதுக்கான சான்றிதழ் எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ நம்ம நம்ம அடிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எந்த விதமான ஒரு ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் எனார்மஸ் பாப்புலேஷன் ஓகே அதுவும் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் இதை இன்னும் நம்ம வந்து ஒழிக்க முடியாமல் இருக்குது. அப்போ ஒரு 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 ஏன்னா பிகாஸ் இப்போ இன்னும் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா எல்லா குழந்தையும் ஒரு ஆரம்ப சுகாதார மையத்தில் பிறக்கிறது இல்லை. நிறைய கிராமத்தில் பார்த்துக்கிங்க அப்படின்னா, நிறைய இன்னும் பின்தங்கி இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைகள் அவங்க வீட்டிலே தான் பிறக்குது. ஆனால் அந்த பிறப்பு அப்படிங்கிறது அந்த குழந்தையினுடைய பெயரோ அல்லது அந்த குழந்தையினுடைய தாய் தகப்பனார் பெயரோ அல்லது அந்த குழந்தைக்கான
ஒரு பிறப்பு சான்றிதழோ எதுவுமே வந்து இன்னும் ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டத்துக்குள்ளே இன்னும் நம்ம கொண்டு வரல. இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆதார் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஆதார் இருக்கா அப்படிங்கிறது இல்லை. நான் சொல்கிற மாதிரி தான். ஸோ இன்னும் இதெல்லாமே இன்னும் நம்ம வந்து ஒரு ஒருங்கு இன்னும் அதெல்லாம் ஒருங்கிணைக்கவே இல்லை. அந்த ஒருங்கிணைக்காத விஷயத்தினால தான் இப்போ வரைக்கும் இன்னும் அந்த சைல்டு லேபருங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இஷ்யூ. ஸோ இது சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூ. ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது இது இன்னும் நம்ம நிறைய பேசலாம். ஸோ இதுதான் வந்து சுரண்டலுக்கு எதிரான ஒரு உரிமை. சரி, ஓகே. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரைட் டு ரிலீஜன், அதாவது மத உரிமைகள். ஸோ இந்த மத உரிமைகள் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இந்த சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசமாக நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஸோ அதனால் அது உங்களுக்கு ஒரு தடவை ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு ஒரு செக்குலரிசம், அதாவது மத சார்பின்மை அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து கடைபிடிக்குது. ஸோ அந்த மத சார்பின்மை பற்றின தத்துவங்களை உள்ள அடக்கியிருக்கிறது தான் இந்த உரிமைகள். பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 25 ஆர்டிக்கல் 28 வரைக்கும். ஓகே, 25 to 28 வரைக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த செகுலரிசமில் செகுலரிசம் அப்படின்னா மத சார்பின்மை, அதாவது இந்த ஸ்டேட்டுக்கு இந்த எல்லைக்கு மதம் என்று ஒன்று கிடையாது. இதில் வந்து இந்த எல்லைக்குள்ளே இயங்கக்கூடிய அமைப்புகள் அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அரசு, அரசு இயந்திரம், அரசு அப்படிங்கிறது ஒரு மூணு வகையான ஸ்ட்ராட்டஜிஸை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஒன்று வந்து டிஸ்டன்சிங் இட் செல்ஃப் ஃப்ரம் த ரிலீஜன், இன்னொன்று த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன், இன்னொன்று த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த கிளாஸில் நான் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ஆர்டிகல்ஸ் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஆர்டிகல் 25, ஸோ ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 25 கேரண்டீஸ் 4 ஃப்ரீடம் ரைட்ஸ் டு everyone upon religion. ஸோ மதத்தின் மேலே ஒரு நபருக்கு 4 சுதந்திர உரிமைகளை ஆர்டிகல் 25 வழங்குது. ஸோ நம்பர் 1 என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் அப்படிங்கிறது. செகண்டு ஃப்ரீடம் டு ப்ரொஃபஸ், இன்னொன்று ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ், இன்னொன்று ஃப்ரீடம் டு ப்ராபகேட் அப்படின்னு இந்த 4 சுதந்திர உரிமைகளை ஒரு நபருக்கு மதத்தின் மேல் வழங்குவது தான் ஆர்டிக்கல் 25, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ்னா என்ன, அதாவது ஒரு நபருனுடைய உள் மனது என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் அவர் ஒரு மதத்தை பின்பற்றலாம், இல்லை அவருக்கு இந்த மதம் வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் அவர் அந்த மதத்திலிருந்து விட்டுட்டு வேற மதத்தை தழுவலாம், இல்லை அவருக்கு மதமே வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் அவர் வாட்டுக்கு அவர் சுதந்திரமாக இருக்கலாம். அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ். ஸோ நம்ம மனசாட்சி, ஸோ மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் ஒரு நபர் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு நபர் இருப்பது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ். இன்னொன்று ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஸ், ப்ரொஃபஸ் அப்படின்னா ஏற்றுக்கிறது, எந்த மதத்தை ஏற்றுக்கிறது, ஒரே மதத்தை ஏற்றுக்கிறதா இல்லை பல மதங்களை ஏற்றுக்கிறதா, அதுலேயுமே சுதந்திரம், எந்த மதத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்னா என்னது, பின்பற்றுவது, அந்த மதத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை அவர் சுதந்திரமாக பின்பற்றி கொள்ளலாம். ஓகே, அந்த ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்கு இல்லையா, அதை அவர் தகுந்த மாதிரி என்ன மாதிரி வேணாலும் அவர் சுதந்திரமாக பின்பற்றி கொள்ளலாம். இது 4வது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் டு ப்ராபகேட், அதாவது என்னது அப்படின்னா மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல மதிப்புகளை, நல்ல விஷயங்களை பல பேருக்கு கடத்துவது. ஸோ ப்ராபகேஷன், ஸோ சொல்லுவது, பறைசாற்றுதல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 4 சுதந்திர உரிமைகளை கொடுப்பது தான் ஆர்டிக்கல் 25. ஒன்று என்னது என்னது, ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் அப்படின்னா அதாவது மனசாட்சி பிரகாரத்தில், ஸோ அவருடைய உள் மனதுடைய ஒரு சுதந்திரம், அவர் எந்த மதத்தை பின்பற்றாரோ அந்த மதத்தை அவர் சுதந்திரமாக பின்பற்றி கொள்ளலாம், இல்லை மதமே வேண்டாம் அப்படின்னாலும் ஒரு சுதந்திரமாக மதமே இல்லாமல் ஒரு நாத்திகராகவும் இருக்கலாம். அது நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீடம் டு ப்ரொஃபஸ், ஏற்றுக்கொள்வது, எந்த மதத்தை ஏற்றுக்கிறது இல்லை எந்த மதத்தை ஏற்றுக்காமல் இருக்கிறது, அதில் ஒரு சுதந்திரம். அடுத்தது ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ், ஸோ பின்பற்றுதல், மதத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை பின்பற்றுதல். லாஸ்ட்டாக இருக்கிறது தான் ஃப்ரீடம் டு ப்ராபகேட், பறைசாற்றுதல், ஸோ அவருடைய மதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களையும் சிறப்பு மதிப்புகளையும் பல பேருக்கு கடத்துவது.
ஓகே. ஸோ இதுவுமே வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. அப்ப இது எல்லாமே ஒரு அப்சல்யூட் ஃபண்டமெண்டல் ரைட்டா, இதை வந்து நம்ம முழுமையாக அனுபவிக்கலாமா, இல்லை முழுமையாக அனுபவிக்க முடியாது, ஏன்னா இதுலேயும் சில தடைகள் உண்டு. என்ன தடை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அரசு நினச்சா இந்த உரிமைகளை சில அடிப்படையின் பேரில் கட்டுப்படுத்தலாம். உதாரணத்துக்கு பொது ஒழுங்கு, அறநெறி, பொது சுகாதாரம் என்ற அடிப்படையில் என்ன பண்ணலாம், இந்த உரிமைகளை கட்டுப்படுத்தலாம். ஸோ மொராலிட்டி, அதான் வந்து அறநெறி, பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்கு, ஹெல்த், பொது சுகாதாரம், இந்த மூன்று அடிப்படைகளில் ஸோ ஒரு எல்லைக்குள்ளே இயங்கக்கூடிய அமைப்புகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு இந்த மத உரிமைகளை கட்டுப்படுத்த முடியும். ஓகே, இது ஒன்று. இன்னொரு ஒரு பாயிண்ட், அதாவது என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 25ல் ஒரு நாலு சுதந்திர உரிமைகள் இருக்குது. அதுலேயுமே குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஃபோர்த் ஃப்ரீடம் ரைட், விச் இஸ் நத்திங் பட் ஃப்ரீடம் டு ப்ராப்பகேட். ஃப்ரீடம் டு ப்ராப்பகேட்னா என்ன? ஸோ பறைசாற்றுதல், அவருடைய மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பல பேருக்கு சொல்வது. ஓகே, இதுதான் உரிமை இருக்குன்னு ஒழிய இதை சொல்லி இன்னொருத்தரை கட்டாயப்படுத்தி அவரை தன் மதத்தை அவரை வந்து தன்னுடைய மதத்துக்கு தழுவுவதற்கு உரிமை கிடையாது. நான் சொல்றப்படி தான். ஓகே, ஸோ இதில் வந்து ஃப்ரீடம் டு ப்ராபகேஷன் இருக்கு. யூ கேன் ப்ராபகேண்ட் யுவர் ரிலீஜன் ஆர் த வேல்யூஸ் என்ஷரண்ட் இன் யுவர் ரிலீஜன், பட் யூ கேனாட் கம்பல் எனி அதர் person, okay, to forcibly accept your own religion. நான் சொல்றது புரியுதான், இன்னொருத்தர கட்டாயப்படுத்தி மதம் மாற்றம் செய்யக்கூடாது. நான் சொல்ற புரியுதான், அது வந்து இதுக்குள்ள உள்ளடங்காது. அப்படி அது செஞ்சீங்க அப்படின்னா அது குற்றம். நான் சொல்ற புரியுதான். ஓகே, அடுத்து இன்னொன்று சொன்னேன், என்னென்ன ரீசனல் ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னேன். ஒன்று ஸ்டேட் நினைச்சா என்ன பண்ணலாம், பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, இன்னொன்று ஹெல்த் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி சார்? உதாரணத்துக்கு இப்போ ஒரு இப்போ இந்த கொரோனா வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு, இது ஒரு பேண்டமிக் வைரஸ். ஓகே, அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கோயில்கள், ஸோ மத ஆலயங்களை என்ன பண்ணாங்க, மூடுனாங்க. பிகாஸ் ஏன், அந்த இடத்துல க்ரௌட் கேதரிங் இருக்கக்கூடாது. அப்படி க்ரௌட் கேதரிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், ஹெல்த் ரிலேட்டடாக பாதிப்பு ஏற்படும். நான் சொல்கிற பொழுது அப்போ அந்த டயத்தில் என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு, அப்போ இந்த உரிமைகளை தடுக்கிறாங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் பிரகாரம் செல்லும். நான் சொல்கிறது பிறதா கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதுதான் இந்த விஷயம். ஃபைன், அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 26. ஸோ ஆர்டிக்கல் 26 அப்படிங்கிறது ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், மத விவகாரங்களை நிர்வகிப்பதற்கான உரிமை. ஸோ மத விவகாரங்களை நிர்வகிப்பதற்கான உரிமை அப்படின்னா என்னது, என்ன பண்ணலாம், மடாலயங்களை கட்டுவது, கோயில்களை கட்டுவது, சர்ச்சை கட்டுவது, மாஸ்கை கட்டுவது, ஸோ இந்த மாதிரி ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவது. ஓகே, ஸோ மத விவகாரங்களை நிர்வகிப்பதற்கான உரிமையை, ஸோ அதை எப்படி நிர்வகிக்க முடியும், ஸோ ஒரு வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிர்வகிக்க முடியும். கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நபராக இதை செய்ய முடியாது. ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிவிஜுவலாக ஒரு தனிப்பட்ட நபர் அப்படிங்கிறவர் இதை செய்ய முடியாது. அப்போ இதை செய்யணும் அப்படின்னா இதை வந்து ஒரு சமுதாயம், ஒரு சமுதாய கூடம், ஒரு சொசைட்டி அப்படிங்கிற இல்லை ஒரு ட்ரஸ்ட்டு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை என்ன பண்ண முடியும், நிர்வகிக்க முடியும். அப்போ ட்ரஸ்ட்டு அப்படிங்கிற போது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல், அப்போ இந்த ட்ரஸ்ட்டு அப்படின்னாலும் இல்லை ஒரு சொசைட்டி அப்படின்னாலும் அப்போ அது வந்து எதன் கட்டுப்பாட்டு கீழே வருது, கவர்மெண்ட்டுங்கிற கட்டுப்பாட்டு கீழே வருது. கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதுதான், ஸோ ஆர்டிக்கல் 26. ஆர்டிக்கல் 27. ஸோ ஆர்டிக்கல் 27 என்னது, ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலீஜன். ஓகே, ஸோ மத ஒரு மத சேவைகளில் அல்லது மதத்தை ஊக்குவிப்பதில் வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 27. ஸோ எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு மதத்தை ப்ரொமோட் பண்ணுறோம், ஒரு மதத்தை வந்து பரப்புகிறோம் அப்படிங்கிறம்போது அது வந்து ஒரு சர்வீஸ் ஆகுது. அப்போ சர்வீஸ் அப்படிங்கிறம்போது இதை வந்து நம்ம ஒரு அக்கௌண்டபிள் ஆகுது. அக்கௌண்டபிள் அப்படிங்கிறம்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டேக்ஸ் கட்டுவோம். ஸோ இப்போ நான் வந்து எஜுகேஷன் பண்ணுறேன், ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ். ஸோ என்னுடைய நாலேஜை நான் இன்னொருத்தருக்கு கடத்துகிறேன், அப்போ இந்த நாலேஜை நான் இன்னொருத்தருக்கு கடத்தும் போது இதை ஒரு சேவையாக செய்கிறேன். அப்போ இந்த சேவைக்கு நான் வந்து அரசுக்கு ஒரு வரியை வந்து நான் செலுத்தோம் இல்லையா. பட் ஆனால் இது வந்து ஒரு மத சேவை அப்படிங்கிற போது, அந்த மத சேவை பண்ணும் பொழுது அதன் மூலமாக வருமானம் ஈட்டும் பொழுது
அதிலிருந்து ஒரு வரி வந்து அரசு ஏற்றுக்கொள்ளாது. ஸோ ஏன்னா பிகாஸ் அரசு வந்து எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குது. ஓகே, ஸோ அதான் வந்து ஆர்டிக்கல் 27. ஓகே, லாஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 28. ஸோ ஆர்டிக்கல் 28 அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மத கூற்றுகளில் பங்கு பெறாமல் இருப்பதற்கான சுதந்திர உரிமை. ஸோ அதான் ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மத கூற்றுகளில் பங்கு பெறாமல் இருப்பதற்கான சுதந்திர உரிமை. யாரையுமே கட்டாயப்படுத்தி, ஏன்னா ஒரு மத கூற்று நடக்குது இல்லை ஒரு மத சொற்பொழிவு நடக்குது அந்த இடத்துல வந்து நீ கட்டாயம் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெளிநடப்பு செஞ்சுக்கலாம். நான் சொல்கிறப்ப தான், ஸோ அதான் ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதுலேயுமே குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது, ஏன்னா பிகாஸ் நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனும் ரிலீஜனையும் பக்கத்து பக்கத்தில் வச்சுருந்தோம். ஸோ ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்சாலா மெத்தடு, ஸோ அது வந்து ஒரு ஒரு மடாதிபதி மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் மூலமாக நம்ம வந்து உள்ள எஜுகேஷனை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படிங்கிற போது, ஸோ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒரு ரிலீஜன் அப்படிங்கிறது ஒரு 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 மிக்சராகவே இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறாங்க, கேட்டகரைஸ் பண்ணுறாங்க எந்தெந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒரு மத கூற்றுகள் நடைபெற முடியும், எந்தெந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மத கூற்றுகள் நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி ஏ, இந்த கேட்டகரி ஏ அப்படிங்கிற டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இது வந்து ஃபுல்லி ஓன்ட் பை கவர்மெண்ட். ஸோ அரசால் முழுவதுமாக உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம். வெரி சிம்பிளாக சொல்லணும்னா கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதுதான் கேட்டகரி ஏ. ஸோ கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஸ்ட்ரிக்டாக ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட். ஓகே, ஸோ அரசு கல்வி நிறுவனங்களில் மத கூற்றுகள் கிடையவே கிடையாது, இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி பி. இந்த கேட்டகரி பி அப்படிங்கிற டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன மாதிரி அப்படின்னா, இந்த கேட்டகரி பி அப்படிங்கிறது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை எ ட்ரஸ்ட்டு. ஓகே, பட் அட்மினிஸ்டர்டு பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ ஒரு ட்ரஸ்ட் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி, பட் இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் மூலமாக ரன் ஆகக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மதுரையில் அமெரிக்கன் காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அமெரிக்கன் காலேஜ் அப்படிங்கிறது, ஸோ 18th, தட் இஸ் த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் 19th செஞ்சுரி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓபர்லின் ட்ரஸ்ட்டு, த ஸ்டேட் ஆஃப் ஒஹாயோ, அங்கே யூஎஸில் ஸ்டேட் ஆஃப் ஒஹாயோவில் இருந்து, ஓகே, கிளீவ்லாண்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஓபர்லின் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு, அவங்க தான் வந்து இங்கே ஒரு கிறிஸ்டின் மிஷினரி, அவங்க தான் வந்து இங்கே இந்த அமெரிக்கன் காலேஜ் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஓகே, நவ் இட் இஸ் பீன் அட்மினிஸ்டர்ட் பை த கவர்மெண்ட். ஸோ இட் கம்ஸ் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் பெர்மிட்டட். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் காலேஜ்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு சாப்பல் இருக்கும், சர்ச் இருக்கும். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராமகிருஷ்ணா ட்ரஸ்ட், அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போனோம் அப்படின்னா வாசல்லே கோயில் உண்டு, கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா காயிதே மில்லத்து. ஓகே, அங்கே போனீங்க அப்படின்னா உள்ள என்ன இருக்கும், இது உண்டு, கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி சி. ஸோ அந்த கேட்டகரி சி அப்படிங்கிறது தட் இஸ் எய்டட். ஓகே, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எய்டட் பை கவர்மெண்ட், அதாவது எய்டட் பை கவர்மெண்ட் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன், இப்போ நான் ஒரு குரூப் ஒரு 4-5 பேரோட சேர்ந்து பணம்லாம் போட்டு ஒரு இடம்லாம் வாங்கி, ஓகே, ஒரு கேம்பஸ் காலேஜ் ஃபுல்லாக ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ கட்டி முடிக்கிறேன், இப்போ என் கையில் காசு இல்லை, அப்போ நான் கவர்மெண்ட்டை முறையிடுறேன், அதாவது சார் நான் வந்து என் கையில் இருந்த காசெல்லாம் போட்டு நான் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு காலேஜ் வந்து ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் க்ரியேட் பண்ணிட்டேன், பட் ரன் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, அதனால் நீங்கள் ஃபண்ட்ஸ் வந்து எனக்கு கிராண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, அப்போ இந்த எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது
வாலண்டரி பேசிஸில் வச்சுக்கலாம், அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா வச்சுக்கலாம். இதான் வந்து கேட்டகரி சி. லாஸ்ட்டாக இருக்கிறது கேட்டகரி டி. இந்த கேட்டகரி டி அப்படிங்கிறது ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் வெல் அஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை ப்ரைவேட். ஓகே, ஸோ இந்த ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் பை ப்ரைவேட் இந்த இடத்துலையுமே வாலண்டரி பேசிஸில் அவங்க வேணும்னா ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கார்மியா யூனிவர்சிட்டி, ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதில் உண்டு. கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான், ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பர்டிகுலர்லி ஆர்டிகல் 28. ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாக மத உரிமைகள். ஓகே, ஸோ இப்போ மத உரிமைகள் பார்த்தோம்னா 25-28. ஸோ 25 அப்படிங்கிறது மதத்தின் மேல் 4 சுதந்திர உரிமைகளை வழங்குவது தான் ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 26 அப்படிங்கிறது மத விவகாரங்களை நிர்வகிப்பதற்கான சுதந்திர உரிமை. ஸோ மத விவகாரங்களை எப்படி நிர்வகிக்கலாம்? ஓகே, ஸோ நிறுவனங்கள் மூலமாக நிர்வகிக்கலாம், த்ரூ இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதான் வந்து ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 27 அப்படிங்கிறது மத கூற்றுகளில் அல்லது மத சேவைகளிலிருந்து முழுவதுமான வரி ஏய்ப்பு. ஓகே, அதான் ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 28 அப்படிங்கிறது மத கூற்றுகளில் பங்கு பெறாமல் இருப்பதற்கான சுதந்திர உரிமை, ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம ஸோ 22 நம்ம 28 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஸோ 29, 30 as well as 32 இது மூணையும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த 32 அப்படிங்கிறது, ஏன்னா பிகாஸ் ரொம்ப டீட்டெயில்டாக போகும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.